எல்லையில் அத்துமீறினால் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ள மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று அமர்நாத் குகை கோவிலுக்கு சென்றார் லடாக் மற்றும் காஷ்மீர் எல்லைப் பகுதியில் நிலவும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக இரண்டு நாள் பயணமாக அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேற்று காலை எல்லைப் பகுதிக்கு சென்றிருந்தார் முதலில் லடாக் எல்லைப் பகுதியில் படைகளின் தயார்நிலை குறித்தும் பாதுகாப்பு நிலவரங்கள் குறித்தும் லடாக் துணைநிலை ஆளுநர் ஆர் கே மாத்தூர் முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் ராவண தளபதி நரவணே வடபராந்திய தளபதி மற்றும் விமானப்படை உயரதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார் பின்னர் பேங்காங் ஏரி பகுதியில் உள்ள லூகுங் என்னும் இடத்தில் உள்ள எல்லைப்புற சோதனைச் சாவடிக்கு சென்ற ராஜ்நாத் சிங் அங்கு பணியில் ஈடுபட்டுள்ள ராணுவ வீரர்களுடன் கலந்துரையாடினார் அப்போது பேசிய அமைச்சர் இந்தியா பலவீனமான நாடு அல்ல என்றும் நாட்டின் ஒரு அங்குல நிலத்தை கூட உலகின் எந்த சக்தியாலும் அபகரிக்க முடியாது என்றும் உறுதிபட தெரிவித்தார் இதன் பின்னர் ஜம்மு காஷ்மீர் எல்லைப் பகுதிக்கு சென்று அமைச்சர் ராஜ்நாத் சிங் அங்கு கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்தி வரும் அத்துமீறிய தாக்குதல் குறித்தும் அதற்கு இந்திய ராணுவத்தினர் அளித்து வரும் பதிலடி குறித்தும் ஆய்வு செய்தார் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் அத்துமீறி நடந்து கொண்டால் தக்க பதிலடி கொடுக்குமாறும் அவர் பாதுகாப்பு படையினரை கேட்டுக்கொண்டார் பாகிஸ்தானிலிருந்து தீவிரவாதிகள் ஊடுருவாமல் இருக்க எல்லையில் தீவிர கண்காணிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அமைச்சர் சிங் அப்போது கேட்டுக் இந்நிலையில் இமயமலையில் அமைந்துள்ள அமர்நாத் குகை கோவிலுக்கு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று காலை சென்றார் அமர்நாத் யாத்திரையில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று உளவுத்துறை எச்சரித்துள்ளதால் அமர்நாத் யாத்திரை பாதுகாப்பு நிலவரங்கள் குறித்தும் அவர் ஆய்வுகள் மேற்கொண்டார் பின்னர் குகை கோவிலில் உள்ள பணிலிங்கத்தை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தரிசனம் செய்தார் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூரதர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்